பேரறிவாளனின் தாயார் திருமதி அற்புதம்மாளின் வைராகியமான போராட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் அருமையான தீர்ப்பை வழங்கியுள்ளதாகவும் பேரறிவாளன் போன்று மற்ற ஆறு பேரும் விடுதலையாக வேண்டும் என்ற தமிழ்நாட்டு மக்களின் விருப்பம் நிறைவேற வேண்டும் எனவும் அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னை அடையாறில் உள்ள இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் பேரறிவாளனின் விடுதலைக்கான வெற்றி அவரது தாயார் திருமதி அற்புதம்மாளையே சாரும் என தெரிவித்தார். அற்புதம்மாள்ங்கிற ஒரு அற்புத தாயோட அந்த வைராக்கியமான போராட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் அருமையான தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. 31 ஆண்டுகளாக சிறையில் இருந்த சகோதரர் பேரறிவாளன் இன்றைக்கு சுதந்திர பறவையாக வெளியே வந்திருக்கிறார். 19 வயசில் ஜெயிலுக்கு போனேன், இப்போ எனக்கு 50 வயது ஆகுதுங்கிறாரு. நீ வருங்காலத்தில் அவர் நல்லதொரு வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, நல்ல ஆயுளோடு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். இதுபோல் மற்ற அந்த ஆறு தமிழர்களும் விடுதலையாக வேண்டும் என்று இந்த நேரத்தில் தமிழ்நாட்டு மக்களின் விருப்பம் அதுதான், அது நிறைவேற வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நான் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த வெற்றி திமுக அவரோட வெற்றியாக கொண்டாடிட்டுருக்காங்க. இது யாரோட வெற்றியாக யார் வேணாலும் என்னாலும் பண்ணிட்டோம். அது வந்து அற்புதம்மாளுங்கிற ஒரு தாயோட வெற்றி தான். இதுக்கு யார் வேணால் அது வேணால் கிளைம் பண்ணிக்கிட்டோம். எதிர்மறையான விமர்சனங்களை எல்லா விஷயத்துலேயும் ஒரு எதிர்மறையான விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யும். நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, 31 ஆண்டுகள் சிறையில் இருந்த ஒரு சகோதரரை உச்சநீதிமன்றமே இன்றைக்கு அவர்களுடைய அவர்களே அவரை வந்து விடுதலை செஞ்சுருக்காங்க. அதனால் அதில் போய் வேறு யாரும் எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன்.